டோன்ட் வரி, சரியா ரிலாக்ஸாக படிங்க. ஆனால் முடியுமா முடியாதாலாம் சொல்லாதீங்க. எந்த ஒரு காரியமும் செய்யப்படாத வரைக்கும் கஷ்டமாக தான் தோணும். எந்த ஒரு காரியமாக இருந்தாலும், ஒரு சைக்கிள் ஓட்டுறதா இருந்தாலும், ஓட்ட தெரியறதுக்கு முன்னாடி ஓட்டுறவங்க நம்ம ஆச்சரியமாக பார்த்துட்டு இருந்தோம் இல்லையா? அதை செஞ்சதுக்கு அப்புறம் அது ஒரு பெரிய விஷயமாவே தெரியாது. இந்த காலையில் நான் சொன்னது போல தான், ஒரு குன்றின் மீது ஏறக்கூடிய அந்த சிரமங்களை அந்த குன்றின் மீது ஏறி நின்று உறக்க சொல்ல முடியுமாங்க. அந்த மாதிரி முடியாத காரியத்தை முடிக்கிறதுக்கு தான் நம்ம பிறந்திருக்கோம். ஒளி ஒருவருக்கு உள்ள வெறுக்கை, இழி ஒருவருக்கு அத்திறந்து வாழ்த்து மேலங்கிறார் வள்ளுவர். முடிக்க முடியாத காரியத்தை நம்மளால் முடிக்க முடியும் அப்படிங்கிறதா நம்ம வாழ்வினுடைய பெருமையை. அதை என்னால் முடியுமா அப்படின்னு நம்ம நினைக்கிறதுங்கிறது அது நமக்கு ஒரு இழிவானது, இந்த வாழ்க்கைக்கு சிறப்பாக தராதுன்னு மனசில் நினச்சிக்கோங்க. சித்திரமும் கைப்பழக்கம், செந்தமிழும் நாப்பழக்கம். எழுத எழுத நிச்சயமாக நம்ம மைண்ட்ஸ் நம்மளால் கிளியர் பண்ண முடியும். ஹேண்ட் ரைட்டிங் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரி பண்ணிக்கிறீங்க. நீங்கள் ப்ரெசென்ட் பண்ணுங்கள், நீங்கள் பண்ண ப்ரெசென்ட்டுக்கு நிச்சயமாக என்னவாக இருக்கும், பலன் கட்டாயம் கிடைக்கும் அப்படிங்கிறது நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. சரி, அடுத்த க்வெஸ்சன். சார், நான் பார்டர் மார்க்கில் இருக்கேன், என்ன பண்ண? நீங்கள் சொன்ன அந்த ரேஞ்சிலே இருக்கேன், அதனால் எனக்கு படிக்கிறதுல ஒரு தயக்கமாக இருக்குது. பாஸ் பண்ணுவோனா மாட்டேனா அப்படின்னு கேட்டால் யார் கேட்டாலும் வாய்ப்பு இருக்குது, 50-50 இருக்குது, இப்படி தான் சொல்கிறாங்க. நான் என்ன சார் பண்ண, நான் முழுசாக என்னால் மெயின்ஸ் படிக்கணும்னு தோண மாட்டேங்குது, என்ன பண்ணேன்? ஒன்றும் அவசரம் இல்லை, பார்ப்பு பண்ணு, 1 மந்த்தில் ரிசல்ட் வந்துடும். அவசரமே கிடையாது. நீங்கள் நினைக்கிற மாதிரி மெயின்ஸ் ஒன்று விட்டுட்டா பிடிக்க முடியாத தூரம்லாம் கிடையாது, சரியா? இவங்க எல்லாரும் 1.5 மாதம் தேடிட்டு தான் இருப்பாங்க. நீங்களும் சைடில் ஒரு 10-10 நிமிஷம் மெயின்ஸ்னா என்னென்னு மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. எப்படி நம்ம குரூப் படிக்கிறோம் ஃபியூச்சரில் நாளும், அதனால் இப்போதைக்கு நீங்கள் என்ன பண்ணிட்டு இருக்கீங்களோ அந்த காரியத்தை கண்டினியூ பண்ணுங்க. இது இப்படி பண்ணலாம். ஃபஸ்ட் பாயிண்ட், உதாரணத்துக்கு நீங்கள் குரூப் 4 படிச்சிருந்தீங்கன்னா அதை கண்டினியூ பண்ணலாம், பார்டர் மார்க்கில் இருந்தீங்கன்னா. ரெண்டாவது, குரூப் 2 சரி சார் வந்ததுக்கு அப்புறம் பிறகு என்னால் படிக்க முடியாமல் போயிடுச்சுன்னு அப்படின்னு நினைக்கிற ஆளாக நீங்கள் இருந்தீங்கன்னா, குரூப் 2க்கும் குரூப் 4க்கும் காமனாக இருக்கிற சப்ஜெக்ட் என்னெல்லாம் பாருங்கள். 5 சப்ஜெக்ட் இருக்குது. பாலிட்டி, யூனிட் 9 இருக்குது காமனாக தமிழ்நாடு அட்மினிஸ்ட்ரேஷனில், சயின்ஸ் இருக்குது, கரண்ட் அஃபேர்ஸ் இருக்குது, எக்கனாமிக்ஸ் இருக்குது. 5 சப்ஜெக்ட் இருக்குது. இந்த 5 சப்ஜெக்ட் எப்படியும் ஜிஎஸ் நம்ம ஸ்ட்ராங் பண்ணி தான் ஆகணும். தமிழ் மேக்ஸ் ஈஸியாக தான் வரப்போது குரூப் 4ல. ஜிஎஸ் தான் நம்ம வாழ்க்கையை தீர்மானிக்க போகுது. ஜிஎஸ்ல நம்ம ஒதுக்கிற படமுறை இருக்கு பாருங்க, எக்கனாமிக்ஸ் இருக்கு பாருங்க, சயின்ஸ் இருக்கு பாருங்க, இருக்கா? இந்த ரெண்டு கொஞ்சம் டஃபான டாஸ்க். நல்ல வேலை இந்த மெயின்ஸ் படிக்கிறது மூலமா அந்த ரெண்டு ஏரியாவை நம்ம கவர் பண்றோம். கரண்ட் இஷ்யூஸ் கவர் பண்றோம், அட்மினிஸ்ட்ரேஷன் கவர் பண்றோம், பாலிட்டி ஏற்கனவே இதில் 1-2 கொஸ்டின் மிஸ்டேக் பண்ணிருக்கீங்க, அது கவர் பண்றோம். இந்த 5 சப்ஜெக்ட்ஸுக்கும் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து குரூப் 4க்கு படிங்க. ரிசல்ட் வந்ததுக்கு அப்புறம் நம்ம குரூப்புக்கு படிச்சிக்கலாம். நீங்க பார்டர் மார்க்காக இருந்தால் பார்க் பண்ணுங்க, அவசரப்பட வேண்டாம். எங்கேயே போய் சேர்ந்துக்கிட்டு நீங்க 1 மாசத்துல பெருசாலாம் ஒன்றும் கத்துட்டு இருந்துக்க மாட்டீங்க. எப்படி பேப்பர் எழுதணும்னு கத்துட்டு இருந்திருப்பீங்க, அவ்வளவுதான். வேற ஒன்று புதுசாக 1 மாசத்தில் நீங்கள் பண்ணியிருக்க மாட்டீங்க. ரிசல்ட் வர வரைக்கும் அவசரமே பட வேண்டாம், சரியா? வெயிட், நான் பார்டரில் இருக்கேன், வெயிட் பண்ணுறேன். குரூப் 4 கண்டினியூ பண்ணு, அவசரப்படாத. இங்கேயும் அங்கேயும் ஓடிட்டு இருக்காத, ஒரு மனநிலையில் இரு. நீ சரி சார் அப்போ ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் நான் படிக்க, நீ ரிசல்ட் வந்து முடிஞ்சதுக்கப்புறம் வாங்க, நிறைய பேர் ரிசல்ட் போகிறதுக்கப்புறம் தனியாக கிளாஸ் ஆரம்பிப்பாங்க. இல்லைனா நீங்கள் எங்கே வேணாலும் நம்ம இன்ஸ்டியூஷில் பக்கத்தில் இருக்கிற இடத்துல படிச்சுக்கோங்க, இல்லை ஆன்லைனில் நானே ஒரு பேட்ச் போட படிச்சுக்கோங்க, இல்லைனா நிறைய பேர் ஹெல்ப் பண்ணுவாங்க. நீங்கள் பண்ணிட்டு இருக்கிற வேலையை கரெக்டாக பண்ணுறதுக்கு பாருங்க. இது மட்டும் தான் என்னுடைய விஷயமா இருக்குது.